ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபிஸ் ஹெல்தி அண்ட் யம்மி குக்கிங் இட்ஸ் மீ ரம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க டிஷ் சுரக்கா ஸ்வீட்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டு சுரக்கா வளர்ந்துருந்துதுங்க அதில் ஃபஸ்ட்டு சுரக்கா எடுத்து ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் அதில் எடுத்து ஸ்வீட் பண்ணோம் இது ஆர்கானிக்காக வளர்ந்ததுனாலேயே என்னன்னு தெரியல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த சுரக்கா தான் இது இந்த சைஸில் இருக்கும்போதே நான் எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சவுத் இண்டியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் இப்போ சுரக்காவோட ஊட்டச்சத்துக்கள் பார்க்கலாம் இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுரக்காயை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால இது இதயத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கோங்க அண்ட் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுரக்கா சாப்பிட்டோம்னா இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் தோல் சீவிய சுரக்காய் விதை நீக்கி வச்சிருக்கீங்க இது வந்து பசும்பால் ஒரு கப் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் பச்சை கலர் வந்து வீட்டில் பண்ணதுங்க இது இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாட்டர் மெலான் சீட்ஸ் நட்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் சுகர் அப்புறம் டெசிகேட்டட் கோகனட் வச்சுருக்கீங்க பாருங்கள் டெசிகேட்டட் கோக்கனட்னால் ஒன்றும் இல்லை தேங்காவை திருகி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இது இதுவும் ஹோம்மேடு தாங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா பொருட்களும் எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவும் நல்ல ருசியாகவும் வருங்க இங்கே பாருங்கள் முதல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க தவால அந்த நெய் அப்புறமா நம்ம தோல் சீவி சாரெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சுரக்காயை நம்ம இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் இது வதங்கும் போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நஞ்சம் இருக்க தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு அப்சர்வ் ஆகிட்டே வருது நல்லா அப்சர்வ் ஆகிடும் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் நெக்ஸ்ட் இங்கே பால் விட்டுக்கலாங்க நாங்கள் வந்து பசும்பால் தான் இங்கே வாங்குகிறோம் காய்ச்சி ஆறுனா பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பேக்கெட் பால் கிடைச்சாலோ அதுலேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் கொஞ்சம் திக்காகவே பார்த்துக்கோங்க இது நீங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சிருங்க அந்த பாத்திரத்தை கவர் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும் கருகாம பாத்துக்கணும் முக்கியமாக தான் இந்த ஸ்வீட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க இப்ப பால் எல்லாம் வந்து அந்த சுரக்காயோட சேர்ந்து லேசா வெந்துருக்கு நல்லா மனம் வருது இந்த ஸ்டேஜ்ல நீங்க சக்கரையை சேர்த்துக்கலாம் சக்கரை அப்படின்றது வந்து உங்கள் தேவைக்கு இருப்பேன் நீங்க வந்து பணம் கற்கிட்டு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ கொரோனா இருக்கிறதுனால பனங்க பனங்கற்கண்டு எனக்கு வாங்க போக முடியலங்க இல்லைன்னா நான் யூஸ்வலாக பனங்கற்கண்டு தான் சேர்ப்பேன் பனங்கற்கண்டை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இப்போ ஒரு நல்ல மனம் வருது இங்கே எங்களுக்கு நல்ல ஸ்மெல் வருது நல்லா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகுது பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ஸ்பூன் பால் பவுடரையும் கலந்துக்கோங்க கலந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை மறக்கவே மாட்டாங்க உங்கள் வீட்டில் சொரக்காயில் இப்படி ஒரு ஸ்வீட் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க இது ஒரு டூ ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அதை கவர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நான் கவர் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து ஒரு அல்வா ஸ்டேஷனில் இருக்கும் பட் நம்ம அல்வா பண்ணல இன்னைக்கு பர்ஃபி மாதிரி பண்ண போகிறோம் இந்த டைமில் வந்து அந்த டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒன்றும் இல்லை அந்த கோகனட் வந்து தோல் சீவி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நான் பாட்டிலில் போட்டு வச்சேன் ஸ்வீட் பண்ணுன்றதுக்காக அது கூட இந்த நட்ஸ் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் போடலாம் திராட்சையை தவிர எந்த ட்ரை நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் மெலன்சீட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் கடையில் வாங்கினேன் ஸ்வீட் மாதிரி அப்புறம் கலர் வந்து உங்கள் தேவைக்கேற்ப மாதிரி போட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் இப்படி வந்துடுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரும் இனிப்பும் கலந்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா நம்ம எந்த பொருள் பண்ணுறோன்றதை விட அது எப்படி பண்ணுறோம் அதை எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுவேன் ஸ்வீட் தயாராகிடுச்சுங்க ஒரு சின்ன பிளேட்டில் நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் இதை ஒட்டிக்கலாம் ஊற்றிடலாம் பிள்ளைங்க எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த ஸ்வீட்காக பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ஸ்வீட் சுரக்கா ஸ்வீட் தயாராகிடுச்சு இது இப்படியேவோ நீங்கள் ஆற வச்சு பீஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கடையில் வாங்கின ஃபீல் இருக்கும் அப்படின்னா சில்வர் லீஃப் கிடைக்குங்க சில்வர் லீஃப் வாங்கி இதை நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் நீங்கள் வெளியிலையும் வச்சு ஆற வைக்கலாம் அப்புறமா அது மேலே நீங்கள் இது சில்வர் லீஃப் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அது வீட்டில் செஞ்ச ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடைங்களில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் சில்வர் லீஃப் போட்டிருக்கேன் நம்ம ஸ்வீட் தாயார் குழந்தைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை அது ஃபுல்லாக செட் ஆகுற வரைக்கும் அதனால் நான் உடனே எடுத்து கட் பண்ணிட்டேன் நல்லா செட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வந்து இன்னுமே நல்லா கிடைக்கும் இது வந்து அந்த அல்வா ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல செட் ஆச்சுன்னா இன்னும் நல்ல ஷேப் வரும் அண்ட் ரொம்பவே ஹெல்தியான ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் ரெசிபீஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ